வணக்கம் நண்பர்களே. லங்கா பிரீமியர் லீக் மிக வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது. ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் இந்த லங்கா பிரீமியர் லீகின் முதலாவது சாம்பியனாக முடிசூடி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். மிக வெற்றிகரமான ஒரு கிரிக்கெட் தொடர் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இலங்கையிலே மிக நீண்ட காலமாக விடுபறைப்பட்டு நடக்குமா நடக்காதா, எப்போது நடக்கும், தள்ளி போடப்படுமா, நடந்தாலும் COVID-19 பிரச்சனைகள் இருக்கின்றன, மழை வந்து குறுக்கெடும், இப்படியான நிறைய சர்ச்சைகளின் மத்தியில் சிக்கலின் மத்தியில் நடக்குமா இல்லையா என்ற கேள்விக்குறியோடு இருந்த இந்த லங்கா பிரீமியர் லீக் மிக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. நாங்களும் நீங்களும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து 111 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போட்டிகளை பார்த்திருக்கின்றார்கள், குறிப்பாக இறுதிப் போட்டியை பார்த்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு விடயம். வழமையாக கிரிக்கெட்டில் ஈடுபாடு இல்லாத பல சமூகத்தினர் கூட இம்முறை மிகுந்த ஈடுபாட்டோடு எம் அவர்கள் விளையாடுகின்றார்கள் என்ற ஆர்வத்தோடு பார்க்க வைத்தது இந்த லங்கா பிரீமியர் லீகின் பெரிய ஒரு பெருமை. இந்த வேளையில் லங்கா பிரீமியர் லீக் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததற்கு நாங்கள் நிச்சயமாக விளையாட்டுத்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு, பாதுகாப்புத்துறை, இது மட்டுமில்லாமல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆகியோருக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல வேண்டும். அனுசரணையாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் கூட, அணிகளின் உரிமையாளர்களுக்கும் தனியான நன்றிகள் போய் சேர்கின்றன. காரணம், ஒரு சின்ன நாடு, நிறைய இழுபறிகள் மத்தியில் கடந்த காலங்களில் கிரிக்கெட் வரலாறு அவ்வளவு நல்லதாக அமைந்திருக்கவில்லை. அதுபோல ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நடவடிக்கைகள் கூட திருப்திகரமாக அமைந்திருக்காத நிலையில் இந்த போட்டித் தொடரில் அவர்கள் முதலீடு செய்ய வந்தது, அணிகளை வாங்கிக் கொண்டதாகியன பெரிய விஷயம். எனவே ரசிகர்களுக்கு நம்பிக்கை ஒன்றை வர வைத்ததற்கு அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளை சொல்ல வேண்டும். இந்த வெற்றிகரமான லங்கா பிரீமியர் லீக் 2020, இதற்கு பிறகு உடனடியாகவே 2021 அடுத்த ஆண்டில் இது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இடம்பெறும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தாயிற்று. எனவே இதற்கு முதலில் நாங்கள் வரவேற்பை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுபோல எங்களுக்கு நாங்களே கரகோஷங்களை எழுப்பி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மிக வெற்றிகரமாக ஒரு கிரிக்கெட் தொடரை நடத்தி முடித்திருக்கிறது. ஒரு நம்பிக்கையான விடயத்தை சொல்லவா, இந்த லங்கா பிரீமியர் லீகில் யார் சாம்பியன் ஆனார்கள், யார் கடைசி இடத்தை பிடித்துக் கொண்டார்கள், உங்களுக்கு பிடித்த அணி வென்றது, எனக்கு பிடித்த அணி வென்றது, அதெல்லாம் பேச்சில்லை. ஆனால் இந்தியன் பிரீமியர் லீக் 2008 மிக வெற்றிகரமாக ஆரம்பித்த பிறகுதான் இந்தியா படிப்படியாக கிரிக்கெட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டது. ஆஸ்திரேலியா வளர்ச்சி பெற்ற நாடாக இருந்தாலும் பிக் பாஷ் லீக் தான் அவர்களுக்கு 2020 ஈடுபாட்டை கொண்டு வந்தது. இங்கிலாந்தில் இப்படியான சுற்றுத்தொடர்களால் இங்கிலாந்தை இப்பொழுது உலக சாம்பியனாக கொண்டு வந்து சேர்த்தது ஒரு நாள் போட்டிகளுக்கு. இலங்கை 96 உலக சாம்பியன், 2014 2020 உலக சாம்பியன். ஆனாலும் அந்த 2014 பிறகு இலங்கையின் கிரிக்கெட் கொஞ்சம் வீழ்ச்சிகரமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இப்பொழுது அடிமட்டத்தை அடைந்து விட்டது என்ற விமர்சனங்களை நாங்கள் அனைவரும் வேதனையோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே இந்த லங்கா பிரீமியர் லீக் அதிலே மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை கொண்டு வரப்போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாற்றத்துக்கான முதலாவது அடித்தளம் இந்த லங்கா பிரீமியர் லீகின் வெற்றிகரமான கிரிக்கெட் தொடர் மூலமாக இடப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களாக நிச்சயமாக இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் போட்டித் தொடரை நடத்தி முடிக்க காரணமாக அமைந்த அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும், வாழ்த்துக்கள் போய் சேர்கின்றன. அதுபோல பரிசு தொகைகள், உண்மையில் சாதாரணமான கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பரிசு தொகைகள் வழங்கி வைக்கப்பட்டன என்பது முக்கியமானது. அதை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு நாங்கள் நேற்றைய போட்டி, அதுபோல மேனிய புள்ளி விவரங்கள், தரவுகள் ஆகியவற்றை பார்க்க செல்லலாம். வெற்றி பெற்ற சாம்பியன் அணிக்கு வழங்கப்பட்ட தொகை மிகப்பெரிய ஒரு தொகை, 18.5 மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட்டன. அதாவது 185 லட்சம் ரூபாய்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன வெற்றி பெற்ற அணிக்கு, ஜஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கு. இரண்டாம் இடத்தை பிடித்த அணிக்கு நேற்றைய தினம் 9.25 மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெரிய ஒரு தொகை இல்லையா? 92,50,000 ரூபாய் ஒரு பெரிய தொகை. ஃபேர் பிளேயில் வெற்றி பெற்ற அணிக்கு வழங்கப்பட்ட தொகை 4.6 மில்லியன். எனவே மிகப்பெரிய தொகைகள் இங்கே பரிசுகளாக வழங்கப்பட்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் லாப நோக்கோடு கூட இந்த தொடரை நடத்தி முடிக்கலாம் என்ற நம்பிக்கையை வழங்கியிருக்கிறேன். இதன் அடிப்படையில் தான் அடுத்த வருட ஆரம்பத்திலேயே T10 போட்டிகள் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வெற்றி லங்கா பிரீமியர் லீகில் ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் சாம்பியன் ஆகி இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இந்த எழுச்சியை நாங்கள் கொள்ளலாம். வடபுறத்திலிருந்து எதிர்காலத்துக்கான கிரிக்கெட் வீரர்கள் பாடசாலை மட்டத்தோடு காணாமல் போகாமல் கழக மட்டம், தேசிய மட்டம் என்று உருவாவதற்கு இதற்கான பலமான அடித்தளம் இங்கே இடப்படுகிறது என்பது உறுதி. இந்த தொடரில் முதல் 4 போட்டிகளை ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் வெல்லும் போதே ஒரு ஈடுபாடு ஒன்று ஏற்பட்டது எல்லோருக்குமே. அதுபோல மொழி பேதமெல்லாம் மறந்து ஜஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கு பல பேர் நேற்றைய நாளின் வெற்றியின் போது அந்த அணி விளையாடி கொண்டிருந்த போது ஆதரவை தெரிவித்ததை பார்த்தோம். மொழி பேதமெல்லாம் கடந்து வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து விளையாடியதை பார்த்தோம். உரிமையாளர்கள் தமிழர்கள் அதற்காக ஏதாவது ஒரு விதத்தில் துவேஷத்தை கிளப்ப வேண்டும் என்று யாரும் முயற்சித்தது கூட கிடையாது. முதல் தடவையாக கிரிக்கெட்டின் மூலமாக ஒரு பெரிய ஒற்றுமை ஒன்று நாட்டிலே உருவானதாக இந்த தொடரை நாங்கள் பார்க்க வேண்டும்.
பாகிஸ்தானின் உரிமையாளர்கள் என்ற அடிப்படையில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் காலி அணியின் மீதும் திணிக்கப்படவில்லை என்பதும் இங்கே கவனிக்கக்கூடியது. எனவே ஒரு சந்தோஷமான ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் தொடராக இது நடந்தது மகிழ்ச்சி கூறியது. ஜப்னா ஸ்டாலியன்ஸின் வெற்றி இன்னும் பல விடயங்களை கொண்டு வரப்போகிறது. ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் உரிமையாளர்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு கிரிக்கெட் அகாடமி ஒன்றை உருவாக்கவும் ஒரு கழக மட்டத்திலான அடித்தளம் ஒன்றை கொண்டு வரவும் சில மைதானங்களை உருவாக்கவும் இப்பொழுது உறுதி பூண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை அறிகிறோம். எனவே ஜப்னா ஸ்டாலியன்ஸின் வெற்றி அவர்களுக்கு இந்த உறுதிமொழியை இன்னும் உறுதியாக்கி தரட்டும் என்று சொல்லி நாங்களும் இந்த இடத்திலே ஒரு முன்வைப்பை உரிமையோடு கேட்டுக் கொள்கிறோம். காரணம், ஜப்னா ஸ்டாலியன்ஸின் ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பங்காளர்களாக இருந்திருக்கிறோம். விஜயகாந்த் ரியாஸ்கான் விளையாடியது தொடக்கம், ஜப்னா ஸ்டாலியன்ஸின் பாடல்களை கொண்டு வந்தது தொடக்கம், இந்த சின்னங்களின் உரிமை போன்ற விடயங்களை கொண்டு வந்ததிலிருந்து அத்தனை விடயங்களிலும் ஊடகங்களாக நாங்களும் குறிப்பாக சூரியனும் இதிலே பங்கெடுப்பு செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் பெருமையோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்னும் பல விஜயகாந்த் வியாஸ்காந்த்கள் அங்கிருந்து உருவாகட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்து வைக்கிறோம். அடுத்த முறை இன்னும் ஒரு ஆறாவது அணி வடக்கு கிழக்கு பிரதேசத்திலிருந்து வரலாம் என்று சொல்லி பேச்சுக்கள் இருக்கின்ற நிலையில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் பிறகு சொல்கிறோம். இந்த வெற்றி உண்மையில் ஒரு பெருமைக்குரிய வெற்றியாக அதை வழியிலே நாங்கள்லாம் பூரிப்போடு கொண்டாடக்கூடிய வெற்றியாக மாறியிருக்கிறது. நேற்றைய நாளின் வெற்றிக்கான முதலாவது அடித்தளம் எங்கிருந்து இடப்பட்டது என்று சொன்னால், உண்மையில் நாணய சுழற்சிக்கு முன்னதாக அணியின் விவரங்கள் அறிவிக்கப்பட்ட போதே ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அரையிறுதியில் வெற்றி பெற்ற அதே அணியை ஈடுபடுத்தும் என்று சொல்லி தெரிந்தவுடனே எங்களுக்கு தெரிந்தது. நாணய சுழற்சியில் வந்தவுடன் திசர பெற அடுத்த முடிவு முதலில் துடுப்படுத்தாடுவது என்பது. இதற்கு முதலில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இதற்கு முதல் காலி அணியை யாழ்ப்பாண அணி சந்தித்த வேளையில் இரண்டு தடவைகளும் லீக் போட்டியில் வென்றிருந்தது. நேற்றைய நாளில் நல்ல ஒரு அடித்தளம் இடப்பட்டது. உண்மையில் ஜான்சன் சார்ல்ஸ் மற்றும் அபிஷேக் பெர்னாண்டோ இரண்டு பேருமே அடித்தாடி 44 ஓட்டங்களை 5 ஓவர்களுக்குள் சேர்த்து முதல் 2 ஓவர்களில் 25 ஓட்டங்கள் பெறப்பட்டன. ஆனால் சார்ல்ஸ் மற்றும் அபிஷேக் பெர்னாண்டோ அதுபோல சரித்தசலங் ஆகியோரின் விக்கெட்டுகளின் ஆட்டம் இழப்பு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொண்டு வந்தாலும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக 400 போட்டிகளுக்கு மேல் விளையாடிய ஷாயிப் மலிக் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அணியை திடப்படுத்திக் கொண்டார். மெதுவாகத்தான் அவரது இனிங்ஸ் இருந்தது. ஆட்டம் இழந்த விதமும் மிக மென்மையாகத்தான் ஆட்டம் இழந்தார். ஆனால் அந்த அடித்தளம் மிக முக்கியமானதாக பின்னர் தென்பட்டது. 35 பந்துகளில் 46 ஓட்டங்களை அவர் எடுத்திருந்தார். தனஞ்சய் டி சில்வாவும் அவரும் சேர்ந்து புரிந்த இணைப்பாட்டம் அணியை திருப்பு முனைக்கு அழைத்துச் சென்றது. 69 ஓட்டங்களை இரண்டு பேரும் பகிர்ந்து கொண்டார். தனஞ்செடி செல்வா வேகமாக அடித்தாடியிருந்தார். 2 சிக்ஸர்களோடு அவர் 2 ரான் ஓட்டங்களோடு 20 பந்துகளில் 33 ஓட்டங்களை எடுத்திருந்தார். மிக அற்புதமாக ஆடியிருந்தார். குறிப்பாக லக்ஷன் சந்தகானின் ஓவரை அவர் எதிர்கொண்ட விதம் அற்புதம். அதற்கு பிறகு திசர பெர்ரா வந்து சேர்ந்தார். வேகமாக ஓட்ட எண்ணிக்கை உயர்த்துவதற்கு தலைவர் இந்த தொடர் முழுவதும் ஸ்ட்ரைக் ரேட்டை அற்புதமாக வைத்திருக்கும் ஒருவர். மொத்தமாக 200 ஓட்டங்களை தாண்டிய வீரர்களில் ஒருவராக இருக்கின்ற திசர பெர்ரா நேற்றைய நாளில் வெறும் 14 பந்துகளில் 2-6 ஓட்டங்கள் 5-4 ஓட்டங்களோடு 39 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். யாழ்ப்பாண அணியானது 188 ஓட்டங்களை எடுத்தது. ஒரு கட்டத்தில் 134 ஓட்டங்கள் 15 ஓவர்கள் முடிவில் கடைசி 5 ஓவர்களில் 54 ஓட்டங்கள் பெரிய அளவு ஓட்ட எண்ணிக்கையாக மாறியிருந்தன. தனஞ்சய லக்ஷன் மீண்டும் ஒரு தடவை தன்னை ஒரு சிறந்த சகோதர வீரராக வளர்ந்து வரும் வீரராக எடுத்துக் காட்டியிருந்தார். அவருக்கு தான் பின்னர் எமர்ஜிங் பிளேயர் மிகச்சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான விருது வழங்கப்பட்டது. 36 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், 3 முக்கியமான விக்கெட்டுகளை தேவையான போது சரித்து காட்டியிருந்தார். நேற்றைய தினம் காலியின் பிடிகெடுப்பு அற்புதமாக இருந்தது. ஒரு சில பிடிகள் களத்தடுப்பு தவறுகள் விடப்பட்டாலும் குறிப்பாக தனுஷ்க குணத்திலக்கு மிகச்சிறப்பான முறையில் களத்தரப்பில் முதலாவது பிடி எடுத்ததும் அற்புதம். ஆனால் அவரது துடுப்பாட்டம் தான் நேற்றைய தினம் வாய்க்காமல் போனது. ரன்அவுட் முறை மூலமாக துரதிர்ஷ்டமான விதத்தில் அவர் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிடந்த ஹசருத்ரா ஜசாய் 0, அதுபோல் அஹ்சான் அலி 6. இந்த முதல் 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து மீளுவது கஷ்டம் என்று சொல்லி உணரப்பட்டது கால் கிளேடியேட்டர்ஸ். களத்தரப்பில் ஈடுபட்ட போது உபாதைக்குள்ளாகி இருந்த அணியின் தலைவர் பானுக ராஜபக்ச உண்மையில் பாராட்டக்கூடிய ஒருவர் மீண்டும் அந்த களத்தரப்பிலும் ஈடுபட்டு அணியையும் சிறப்பாக வழிநடத்தி துடுப்பாட்டத்திலும் கலக்கியிருந்தார். தனி ஒருவராக ஆரம்பத்தில் அவரது போராட்டம் இருந்தது. 17 பந்துகளில் 4-6 ஓட்டங்களை பறக்க விட்டு 3-4 ஓட்டங்களையும் அடித்து தள்ளி 40 ஓட்டங்கள் அவர் இருக்கும் வரை போட்டியின் போக்கு திசை மாறலாம் என்று நம்பியிருந்த வேளையில் இறுதியாக அவரும் ஆட்டம் இழந்தார். ஷொய்ப் மலிக்கின் திருப்பு முனை பந்து வீச்சு. ஷொய்ப் மலிக் நேற்றைய போட்டியின் திருப்பு முனை நாயகனாக மாறியது. முதலில் இவரது விக்கெட்டை எடுத்தது மூலமாக ஷஹான் ஜாசூரிய 15 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அசான் கான் வந்து கொஞ்ச நேரம் நின்று அதிரடி ஆட்டம் நிகழ்த்தியிருந்தார். அவர் இருக்கும் வரை கால் அணியின் வெற்றியை தடுக்க முடியாது. ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணியினர் வெற்றியை கொண்டாட முடியாது என்ற நிலை இருந்தது. 17 பந்துகளில் 36 ஓட்டங்களை விளாசித்தளியிருந்தார். அவரும் 4-6 ஓட்டங்களை பறக்கவிட்டார். ஆரம்பத்திலே மொயின்கானின் மகனாகத்தான் இவர் அணிக்குள்ளே வந்திருக்கிறார் என்று இவரை பற்றி நக்கல் விமர்சனங்கள் ஏராளமாக இருந்தன. ஆனால் தான் யார் என்பதை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு போட்டிகளிலும் மிகச்சிறப்பான முறையில் அதிரடி ஆட்டம் ஆடி நிகழ்த்தி காட்டியிருந்தார் அசான் கான். வாழ்த்துக்குரியொருவர் பாகிஸ்தான் தேர்வாளர்களும் இவரை கவனித்துக் கொள்வார்கள். இறுதியாக கடைசி ஓவரில் 135 ஓட்டங்களை பெற முடிந்தது. உண்மையில் லக்ஷன் சந்தகான் ஒரு பக்கம் பிடித்துக் கொண்டு நின்றார். 24 பந்துகள் இறுதி வரை ஆட்டம் எடுக்கக்கூடாது என்று விடாப்பிடியாக நின்றிருந்தார் போலும். உண்மையில் பந்து வீச்சார்களை இன்றும் திசர பெறா நேற்றைய தினமும் திசர பெறா மிக லாபகமாக நேர்த்தியாக கையாண்டிருந்தார். அவரது அனுபவம் உண்மையில் கை கொடுத்தது. சுழல் பந்து வீச்சார்களை கலந்து பயன்படுத்தி ஜுவான் ஒலிவியர் அதுபோல உஸ்மான் ஷின்பாரி ஆகிய முக்கியமான வேக பந்து வீச்சார்களை பின்னிலையில் வைத்திருந்து என்று சொல்லி மிக நேர்த்தியான முறையில் கையாண்டிருந்தார். இதை பாருங்கள், 2 விக்கெட்டுகள் ஷொய்ப் மலிக், அவர் 3 ஓவர்கள் பந்து வீசி அவர் 3
13 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்திருந்தார். உஸ்மான் சின்மாரி 2 விக்கெட்டுகள், அதுபோல வனிது ஹசரங்க வழமை போல தன்னுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்தார். நேற்றைய நாளிலும் 18 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து 1 விக்கெட். இந்த தொடரில் 17 விக்கெட்டுகளை மொத்தமாக எடுத்திருக்கின்றார். அவர்தான் கூடுதலான விக்கெட்டுகளை எடுத்தவர். அதுபோல தனஞ்சய லக்ஷான் 13 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் இந்த தொடர் முழுவதும். மறுபக்கம் லக்ஷான் சந்தகானும் 12 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். எனவே போட்டியில் 53 ஓட்டங்களால் நேற்றைய நாளில் வெற்றியை பெற்றுக் கொண்டது ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸ். இந்த லங்கா பிரீமியர் லீகின் முதலாவது கிண்ணம் இப்பொழுது ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கு சொந்தமாக இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். போட்டியின் சிறப்பாட்டக்காராக ஷோயப் மாலிக் தெரிவாக இருந்தார். அவரது சகரதுறை திறமை இதற்கு உதவி இருந்தது. அதுபோல தொடரின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டவர் வனிது ஹசரங்க அதில் மறுபேச்சு கிடமையிலே 17 விக்கெட்டுகள் தேவையான பொது ஓட்டங்களை எடுத்திருந்தார். கள்ளத்தடுப்பில் நிறுத்தியா செய்திருந்தார். ஒரு எதிர்காலத்துக்கான இலங்கையின் ஸ்டீவ் ஸ்மித்தாக உருவாகி வருகிறார் என்று சொன்னால் மிக இலை. காரணம் இவரது இலக்கம் 49. ஆனால் ஸ்டீவ் ஸ்மித் இப்பொழுது முற்றுமுழுதாக பந்து வீசுவதில் இருந்து ஒதுங்கிவிட்டார். இதிலிருந்து இவர் ஒதுங்கிவிடக்கூடாது. வனிது ஹசரங்க ஒரு சகோதர வீரராக உருவாக வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம். தனஞ்சய லக்ஷான் மிகச்சிறந்த எமர்ஜிங் பிளேயராக வளர்ந்து வரும் வீரராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த இடத்திலே தனுஷ் குணத்திலக்கவின் துடுப்பாட்ட பங்களிப்பை பற்றி சொல்ல வேண்டும். அபிஷேக் பெர்னாண்டோ எழுந்து வருகின்ற ஒரு துடுப்பாட்டு வீரராக இருந்து வருகின்றார். அவரை பற்றி நாங்கள் இந்த இடத்திலே பாராட்ட வேண்டும். அதுபோல இன்னொரு முக்கியமானவராக தலைவராக தன்னை சிறப்பாக வெளிப்படுத்திருக்கின்ற திசர பெற உண்மையில் பாராட்டக்கூடியவர் ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸ். நம்பி அவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். அதுபோல இன்னொருவர் மறைமுகமாக பின்னணியில் இருந்து செயற்பட்ட ஒருவர், பலவேறால் சமூக வலைதளங்களில் ஆரம்பத்திலே கலாய்க்கப்பட்ட ஒருவர், திலினகாந்த் தம்பி பயிற்றுவிப்பாளர், ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸின் பயிற்றுவிப்பாளர். பாருங்கள், அவர் எவ்வளவு மிக நேர்த்தியாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார். ஒரு தலைவராக 2012 இலங்கையிலே இடம்பெற்ற முதலாவது இப்படியான 2020 தொடரான ஸ்ரீலங்கா பிரீமியர் லீகில் ஊவா நெக்ஸ்ட் வெற்றி பெற அவர் காரணமாக இருந்தார். இப்பொழுது பயிற்றுவிப்பாளராக லங்கா பிரீமியர் லீகின் கிண்ணத்தை ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கு வென்று கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் கண்டம்பி, உங்களது நேர்த்தியான பணி உண்மையில் தொடரட்டும். அதுபோல துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இருந்த ஹெமாங் பதான் இந்தியாவிலிருந்து வந்திருந்தவர், கள்ளத்தடுப்பு பயிற்றுவிப்பாளராக இருந்த மரியோ வில்லவராயன், பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளராக சச்சித்ர சேனநாயக் ஆகியோரும் உண்மையில் இங்கே வாழ்த்துக்குரியவர்கள். ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸின் அணி நிர்வாகத்துக்கு எங்கள் வாழ்த்துக்கள் போய் சேர்கின்றன. ஹரிவாகிசன் அவர்களது முகாமையாளராக இருந்து அணியை மிக திறம்படி வழிநடத்தியிருந்தார். இன்னொரு பக்கம் அணியின் உரிமையாளர்கள், அதுபோல அணியின் பங்களிப்பாளர்கள், பங்காளர்கள் ஆகியோருக்கும் ரசிகர்களுக்கும் இங்கே வாழ்த்துக்கள் போய் சேரட்டும். ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸ் தான் இந்த இடத்திலே பயிற்றுவிப்பை முதலில் ஆரம்பித்தது, அணி வீரர்களை ஒன்று சேர்த்தது, சரியான நேர்த்தியான கட்டமைப்பை வெளிப்படுத்தியது, அதுபோல இறுதியாக கிண்ணத்தை வென்றெடுத்தது. எனவே மிக பொருத்தம். அதுபோல சமூக வலைத்தளங்களை அவர்கள் கையாண்டது, ரசிகர்கள் பழகிய விதம் என்று அனைத்து விதத்திலும் மற்றவர்களுக்கான முன்னோடியாக இருந்தது. இன்னொரு பக்கம் கால் கிளேடியேட்டர்ஸுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக 3 முத்தான அறிமுக வீரர்களை இங்கே கொண்டு வந்ததற்கு, இளம் வீரர்கள் பல பேருக்கு நம்பிக்கை ஊட்டியதற்கும், எதிர்காலம் இளைஞர்களுக்கானது என்று சொல்லி காட்டியிருப்பதற்கும். இதில் நுவான் துஷாரா இருக்கின்ற தனஞ்சய லக்ஷான் இம்முறை இமர்ஜிங் பிளேயர் விருதை வென்றெடுத்தவர். அதுபோல சஹான் ஆராய்ச்சிகே இப்படியான வீரர்களை வெளியே கொண்டு வந்தது உண்மையில் ஒரு துணிச்சலான முடிவும், ஏனைய அணிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதுபோல இந்த தொடரில் பங்கெடுத்திருந்த கொலம்பு கிங்ஸ், தம்புள் வைக்கிங் அவர்கள் தான் ஃபேப்ளே விருது வென்றெடுத்தவர்கள். கேண்டி டஸ்கர்ஸ் ஆகிய அணிகளோடு அடுத்த வருடம் இந்த லங்கா பிரீமியர் லீக் இடம்பெறும் போது இன்னும் பல புதிய அணிகள் வரட்டும், பல புதிய வீரர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். இந்த தொடரில் ஈடுபாட்டோடு கலந்து கொண்ட ரசிகர்களான உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கும் போது உங்களுக்கான முழுமையான விவரங்கள் வரும். இலங்கையின் அடுத்த கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஆரம்பிக்கின்றது. 18 அதாவது நாளைய தினம் இலங்கை அணி இங்கே இருந்து புறப்பட போகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு. அணி விவரங்கள் வந்தவுடன் உங்களுக்காக சூரியனில் இந்த விவரங்கள் வரும். எனவே லங்கா பிரீமியர் லீக் வெற்றிகரமாக முடிவடைகிறது. சந்தோஷமாக இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் போய் சேர்கின்றன. இதிலே பங்கெடுத்துக் கொண்ட வெளிநாட்டு வீரர்கள் அத்தனை பேரும் பாராட்டத்துக்குரியவர்கள். அடுத்த முறை இன்னும் அதிகமான பெரிய அந்தஸ்தோடு, இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு இந்த லங்கா பிரீமியர் லீக் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் எங்களை சந்திக்கும்.